நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை வெறும் வார்த்தை நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை சிறைகள் இல்லாத கைதியவள் மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தீபம் ஏற்றுவாளே குடும்பம் என்னும் வயல் செழித்து உங்க தன் ஜீவனள்ளி ஊற்றுவாளே கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது பெண்ணென புகழ்வது வார்த்தை வெறும் வார்த்தை நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை தாயன காக்கிறாள் தாரமாயிருக்கிறாள் பெண்மையே உண்மையில் அதிசயம்தானே பூவென ஆடுவாள் புயலென சீருவாள் இரண்டுமே அவளுக்கு சரி சமந்தானே காலில் கொலுசோசை கையில் வளையோசை காலில் கொலுசோசை கையில் வளையோசை அவளது அசைவெல்லாம் இசையன்று வேறில்லை இங்க பாருங்க போய் பேசாதீங்க இப்ப கூட உங்க மனசு இங்க இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு கோரி சொன்னா கேளுமா இந்த பார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எந்த பிரச்சனை இல்ல நீங்க சொல்ற விதத்திலே தெரியுது உங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அது என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லுங்க இல்லாத பிரச்சனை நான் உருவாக்க சொல்ல முடியும் எங்க அம்மா மாதிரியே நீ ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கற நீங்க பிரச்சனை உங்க அம்மா கிட்ட சொல்லாம இருங்க பரவாயில்ல ஆனா ஏன் கிட்ட மறைக்கிறது எந்த விதத்துலங்க நியாயம் ஐயோ எங்க ஆபீஸ்ல யாருக்கோ ஜாமீன் போட்டு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னீங்களே அதுல ஏதாவது விளங்கமா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நீ வா ஆ எங்க அப்போ அந்த திருப்பதி சாமி போலீஸ்ல புடிச்சு கொடுத்த மாதிரி வேற ஏரியாவது புதுசா புடிச்சு கொடுத்து தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டீங்களா கௌரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல கௌரி ஏன் அப்படி என்ன போட்டு கொல்ற எனக்கு எதாவது பிரச்சனைனா உன்கிட்டயும் அம்மா கிட்டயும் ஏதாவது மறைச்சிருக்கேனா நீ முதல்ல கிளம்பு வா கோயிலுக்கு போலாம் பா டார்ச்சர் ஓஹோ அப்படினா இப்ப நீங்க என்கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க அதனாலதான் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க உங்க பிரச்சனையே நம்ம வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரிய கூடாதுன்னு நினைக்கிறீங்கடா அப்ப உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கா பாய் மூடு இதுக்கு மேல ஏதா பேசுனே ரோடு கூட பார்க்காம தூக்கி போடு மிதிச்சிருவேன் ஆ மிதிங்க நல்ல மிதிங்க மிதிச்சு கொள்ளுங்க ஆனா இப்ப இல்ல என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கே உங்க குழந்தை அத நல்லபடியா பெத்து கொடுத்துடுற அதுக்கு அப்புறமா மிதிச்சு கொள்ளுங்க ஏ கௌரி கோரி சொன்னா கேளு ரோட்ல மாதிரி பண்ணாத வா கோயில் போலாம் சார் அவசரமா வர சொன்னீங்களாமே இப்ப சரவணனுக்கு குடும்ப அக்கறை வந்துருச்சு அதனால கடை கைவிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஆவேசத்தோட குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவான் அது அந்த நீலகண்டனுக்கு தெம்பு கொடுக்கிற விஷயம் ஆயிடும்
கடை போனா என்ன நகை போனா என்ன, நம்ம பையன் திருந்தி பொறுப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டான், இனி நம்ம தலையெடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்துடும். நாம் அந்த ஆளுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை வரவிடக்கூடாது. அதுக்கு என்ன சித்தப்பா செய்யணும்? உடனடியா சரவணனை ஜெயில தள்ளணும். குறைஞ்சபட்சம் அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனைய நாம வாங்கி கொடுக்கணும். அதுக்கு மீனாவை கொலை பண்ணணும். பழிய சரவணன் மேல போடணும். சித்தப்பா, மீனாவை கொலை பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணோம். ஆனா அப்ப எல்லாம் மீனா இருக்கிற இடம் அவ வீட்டுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, அவ தப்பிச்சிட்டான். ஆனா இப்ப மீனா இருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவளை கொலை பண்ணி அந்த பழைய சரவண மேல எப்படி சித்தப்பா சிக்கல் வந்துருமே? சித்தப்பா வராது, அதுக்கு நான் வழி சொல்றேன். மீனாவை கொண்டு சரவணன் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி கடை பறி போகணும். அப்பதான் நீலகண்ட நிமிர முடியாம குமுறுவான். என்னால நிம்மதியா பெருமிச்சு விட முடியும். என்ன சொல்றீங்க? ஓகே, டன் சித்தப்பா. டன் சார். அப்போ நாங்க கிளம்புறோம். உடனே மீனாவை கொல்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்றோம். ஓகே சரி, வாடா. வரேன் சார். மீனாவை கொலை பண்ணிட்டுன்னா சரவண ஜெயிலுக்கு போயிடுவான். அப்புறம் அந்த நீலகண்டனுக்கு நிம்மதியே இருக்காது. வாங்க விடுவிலு, வாங்க. வணக்கம் முதலாளி, உட்காருங்க. வந்தாச்சு, உட்காந்தாச்சு. அப்புறம் இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பார்க்காம போறதா இல்ல. ஒன்னு பணத்தை கொடுங்க, இல்ல கடையை என் பேருக்கு எழுதி கொடுத்துருங்க. இப்படி சொன்ன எப்படி விடுவேலு? இன்னும் பணம் கைக்கு கிடைக்கல, கிடைச்ச உடனே அடிச்சு புடிச்சு ஓடி வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். கொஞ்சம் பொறுத்துக்க. முடியாது முதலாளி. அன்னைக்கு உங்க பையன் என் வீடு தேடி வந்து என் சட்டையை பிடிச்சி என்ன அசிங்கப்படுத்திட்டு போனான். இதே வேற ஒரு ஆளா இருந்து என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? அன்னைக்கே வந்து என் பணத்தை அத்தனை எடுத்து வைனு சொல்லியிருப்பான். ஆனா நான் செய்யல. ஏன்? உங்க மேல இருக்கிற முகத்தாசன காரணமா தான் செய்யாம ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு என் பணம் அத்தனை வேணும் முதலாளி, நீங்க ஜவுளி கடையை எழுதி கொடுக்க சொல்றது எங்க உயிரை கொடுக்க சொல்றதுக்கு சமம். நாங்க எப்படியாவது பணத்தை கொடுத்துடுறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் தான் முடியாது முடியாதுன்ற திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை வாட்டி சொல்றது? அதெல்லாம் முடியாது, எனக்கு என் பணம் வேணும்னு சொல்லிட்டேன். முதலாளி எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? கையெழுத்த போட்டீங்கன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். கையெழுத்த போடுங்க. ஒரு ஏடியா பிடிவாதம் படிக்கிறீங்களே, உங்களுக்கே இது நியாயமா படுதா சொல்லுங்க. எல்லாருக்குமே கஷ்ட நஷ்டம் வர்றது சகஜந்தா. அதை புரிஞ்சுக்கிட்டு பெருந்தன்மையோட இன்னும் கொஞ்ச நாள் விட்டு கொடுத்தீங்கன்னா எப்படியாவது நாங்க பணத்தை புரட்டி உங்க கடனை அடைச்சிருவோம். இங்க பாருங்கம்மா, நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கேங்கிற உண்மையை சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு ஏன் நிலைமை தெரியும். சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட பொறுத்து போன மாதிரி எனக்கு பணம் கொடுத்தவன் பொறுத்து பொறுத்து போய் அவன் பொறுமை இழந்து என் பணத்தை கொடுக்கறியா இல்ல உன் உயிரை எடுக்கவான்னு கேக்குறான். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேம்மா, நான் சொல்றது நிஜம். நான் என் உயிரை காப்பாத்திக்கணும்னா நீங்க எனக்கு உதவி செய்யணும். அதுக்கு நீங்க உங்க கடையை விட்டு கொடுக்கணும். இங்க பாருங்க, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நாங்க எப்படியாவது உங்க கரண அடைச்சிடுறோம். உங்க கால வேணாலும் விழுங்கம்மா. என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? சரி, நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததுனாலமா நான் உங்களுக்கா ஒரு ரிஸ்க் எடுக்கிறேம்மா. என் உயிரை வேணாலும் பணையம் வைக்கிறேன். இன்னும் ஒரு மாசம் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள என் பணத்தை பார்த்து கொடுங்கம்மா. நாளே அதையும் மீறி உங்களால முடியலண்ணா, தயவு செய்து கோச்சுக்கிறாதீங்க. கடையை நான் என் பேருக்கு எழுதிக்கிறேன், அவ்வளவுதான். வரமா போட. இங்க பாருங்க, சொன்னா நம்புங்க. நான் உன்னை எங்க ஐயாவை சட்டப்பைக்குள்ள வச்சுட்டு இல்லைன்னு சொல்லல, அவர் வெளியூர் தான் போயிருக்காரு.
சரி போன் வைங்க ஐயா வந்தது சொல்றேன் யாரே போன்ல மாவட்ட செயலாளர் ஐயா அடங்க மாட்டேங்கிறாங்களே இவங்க சகவாசம் வேணான்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்க வந்தேன் அப்புறம் ஏன் தினம் தினம் போன் பண்ணி டார்ச்சர் பண்றானுங்க எல்லாத்துக்கும் செல்வாக்கு தான் என் காரணம் ஆமா 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 குழந்தை எங்க ரொம்ப நாள் ஆலையை காணா ஊர்ல தான் இருக்கியா இல்ல சைலண்டா வந்து ஷாக் கொடுக்க நினைச்சிட்டு இருந்தியா சைலண்டா வந்து ஷாக் கொடுக்கணும்தான் என் பேர் குழந்தை ஆனா உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு நான் கொடுக்குற அதிர்ச்சி எப்பவுமே இன்ப அதிர்ச்சியா தாங்க இருக்கும் அது வாஸ்தவம் தான் வா வா உட்காரு நீங்க உட்காருங்க அப்புறம் சொல்லு ஆளுங்கட்சியில இருந்து ஆள் மாத்தி ஆள் உங்களுக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க கட்சியிலிருந்து விலகினதுக்கு அப்புறம் மாவட்டம் முழுக்க உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு பெருகிட்டே இருக்கிறத அவங்களால ஜீர்ணிக்க முடியல எப்படியாவது மறுபடியும் உங்களை கட்சிக்குள்ள இழுத்து போட்டு உங்களை டம்மி ஆயிக்கலன்னு பாக்குறாங்க அது தெரிஞ்சுதான் நான் பிடி கொடுக்காம நல்லிக்கிட்டு இருக்கேன் வெரி குடியா இதையே கீப் பண்ணுங்க பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு தலைவரே உங்க லைனுக்கு வந்து திரும்பி வந்துறியா உனக்கு எம்எல்ஏ சீட் தரேன்னு சொல்லுவாரு மயங்கிடாதீங்க கட்சியில நின்னு எம்எல்ஏ ஆகிறத விட சுயேட்சையா நின்னு எம்பி ஆகிறதான் புத்திசாலித்தனம் மறந்துடாதீங்க அது எப்படி மறப்பேன் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு அடி முட்டாள கூடாது அது போதையா சரி நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன் சொல்லு உங்களோட அரசியல் எதிர்காலத்தை பட்டோலி வீசி பறக்க செய்யறதுக்கு என் கிட்ட அற்புதமான ஒரு பொருள் மாட்டிக்கிட்டு இருக்கு உடனே பஸ் புடிச்சு பறந்து வந்துட்டேன் அப்படியா என்ன பொருள் அது அது வராது வந்த மாமுனி வைரம் வைடூரியத்தை விட 1000 மடங்கு மதிப்புள்ள அற்புதமான ஒரு கலசம் கலசமா அப்படி என்ன கலசம் அது இடி தாங்கின கலசம் 5 பொன் கோவில் கலசம் இப்ப அது இருடிய கலசம் இருடிய கலசமாமா அது பெரிய விஷயமா சையா அது இப்படி ஓட்டு வந்து மாட்டுச்சு எங்க லவுட்டிட்டு வந்தியா நானா போய் எடுக்கலையா அதுவா என்ன தேடி வந்திருக்கு எப்படி 500 கோடிக்கு மேல மேல போகும் 1000 கோடி கூட கிடைக்கலாம் அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன் இந்த விஷயத்துல என் மூலியமா என்ன காரியம் சாதிக்க முடியும்னு நினைக்கிற என்ன எப்படி கேட்டீங்க என்னதான் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் எம்பியா எலெக்ஷன்ல நிக்கும் போது பணத்தை தண்ணிப்பட்ட பாடா வாரி இறைச்சாதான் வெற்றி கனி நீங்க பறிக்க முடியும் ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் கவர் கலாச்சாரன்ற போதைக்கு மக்கள் அடிமையாக்கி வச்சிருக்காங்க நீங்களும் வேற வழியே அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆனா அதுக்கு உங்க சொந்த பேக்கெட்டால பணம் செலவு பண்ண முடியும் அவங்க மட்டும் என்ன சொந்த பணத்துல செலவு பண்றாங்க ஊழல் பண்ணி வர பணத்தை தானே செலவு பண்றாங்க அதே மாதிரி நீங்களும் இருடிய கலசத்தை வித்து அதுல வர பணத்தை தாராளமா செலவு பண்ணுங்க அதுல வேற ஒண்ணு ஒரு 300 கோடி மட்டும் நான் கொடுத்துருக்க மிச்ச அத்தனை நீங்களே எடுத்துக்கோங்க ஆக மொத்தம் கலசத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து காசாய் கொடுன்ற அவ்வளவுதாங்க விஷயம் நான் கலசத்தை உங்ககிட்ட தரும்போது நீங்க எனக்கு ஒரு 300 கோடி கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் நீங்க அதை 800 கோடிக்கு வித்தாலும் சரி 1000 கோடிக்கு வித்தாலும் சரி ஒரு சல்லி பைசா கூட எக்ஸ்ட்ரா கொடுங்க நான் கேட்க மாட்டேன் என்ன சொல்றீங்க வேண்டாம் குளாரி இது வேலைக்கு ஆகாது நீ வேற ஆளை பாத்துக்க ஐயா நல்லதா யோசிச்சு சொல்றீங்களா வீடு தேடி வந்து அதிர்ஷ்ட தேவதைய புறம் கையால வெட்டி விட்டுறாதீங்க அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க உங்க மேல எனக்கு தனி பிரியம் இருக்கிறதுனாலதான் நான் உங்களுக்கு நல்லது பண்ணலாம்னு வந்திருக்கேன் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்கயா காட்டுள்ள போதே தூத்திக்கிறது தான் நல்ல அரசியல்வாதிக்கு அழகு யோசிச்சு பாருங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த மாதிரி வியாபாரத்துல எனக்கு அனுபவம் இல்ல எனக்கு வேணாம் என்ன விட்டு இதுக்கு 3 அனுபவமே தேவையில்லையா உங்களுக்கு டெல்லியில பெரிய பெரிய தலைவர்கள் தெரியும் விஷயத்த சொன்னீங்கன்னா நான் நீனு போட்டி போட்டது வாங்கிட்டு போடுவாங்க நான் சொன்னா அது சரியா இருக்கும் நீங்க நம்பி இறங்கி பாருங்க அரசியல் ரீதியா நடவடிக்கையா இருந்தா நீ எது சொன்னாலும் அதை நான் ஏத்துப்பேன் இப்ப பாரு கட்சியில தனியா பிரிஞ்சு வந்து சுயேட்சா நிக்க சொன்னேன் அது கூட நீ கொடுத்த ஐடியா தான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக என்னதான் லாபம் வந்தாலும் இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் என்னால இறங்க முடியாது வெளியில தெரிஞ்சா என் பேர் கெட்டு போயிடும் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடும் நீ கிளம்பு இது அவங்களோட முடிவா ஆமா சரி உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நான் வரையா
ஐயா அந்த கலசத்தை கொண்டு வர சொல்லி பார்க்கலாம் ஐயா அவன் 500 கோடி 1000 கோடினு சொல்றான் நீங்க ஏன் அதை மிஸ் பண்றீங்க அட நீ வேற இந்த குளறே பெரிய டுபாக்கூர் கலசமுனை ஏதாவது டம்மியை கொண்டு வந்து காமிச்சு என் தலையில முளகா அரைச்சிருவான் நான் ஏமாறுவேனா ஒரு மாசத்துல 25 லட்சம் ரூபா எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் உண்மையா சொல்ல போனா ஏற்பாடு பண்ண வாய்ப்பே கிடையாது இப்படி அவநம்பிக்கையோட பேசாதீங்க நம்பிக்கையோட 4 இடத்துல கேட்டு பார்த்தா கிடைக்காம போயிடுமா என்ன 4 இடமா நான் கேக்குறதுக்கு 1 இடம் கூட கிடையாது ஏ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பழகினவங்க தெரிஞ்சவங்க இப்படி யார்கிட்டயாவது போய் வரக்கூடாத கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா தர மாட்டாங்களா அவங்க கஷ்டத்துக்கு என்ன தேடி வர ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இருக்காங்க என் கஷ்டத்துக்கு எனக்கு உதவுற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அமையவே இல்லை அப்படி இருந்தால் 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் நான் ஏன் பிரச்சனை சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுங்க கஷ்டத்தை சொல்லி என்கிட்டே போனாங்க கேட்குறானுங்க என்னத்த பண்ண முடியும் உங்கள் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது வேறு என்ன பண்ண முடியும் ஏதாவது வேலை கிழக்கு போயிருந்தால் லோனுங்கன்னு வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா வேலை செய்கிறவங்கிட்டையாவது கடனாக வாங்கியிருக்கலாம் நான் இருந்த மன நிலைமையில் என்னால் வேலைக்கே போக முடியல அப்படியே போயிருந்தாலும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது அதனால் எந்த சோர்ஸும் இல்லை பணம் ஏற்பாடு பண்ணுறது முடியாது போல இருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்க 120 பவுன் நகை பறி போயிருக்கு போலீஸ்காரங்க அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருந்தா இந்நேரம் அந்த நகை கிடச்சிருக்கும் கோயிலுக்கு போகிற மாதிரி தினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்களால எந்த விதமான நல்ல பதிலும் சொல்ல முடியல இன்னும் 1 மாதத்தில் அந்த வடிவேல் வந்து வீட்டு வாசல் என்ன கடனை கேட்பான் அதை நினச்சாதான் ஐயோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் 1 மாதத்தில் அந்த வடிவேல் வந்து வீட்டு வாசல் என்ன கடனை கேட்பான் அதை நினச்சாதான் ஐயோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்கள் இப்போ கிளம்புங்க கூடிய சீக்கிரம் நான் ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன் என்ன நல்ல தகவல் எல்லாம் கடையை மீட்கிறத பற்றி தான் என் அப்பா கிட்டேயும் அண்ணன்கிட்டையும் பேசி பணம் ஏற்பாடு செஞ்சு தரப்போகிறேன் அது சரி நான் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தலை அதனாலே அவங்க கோபத்தில் இருக்காங்க இப்போ நீ போய் பணத்துக்கு என்ன பணம் கொடுக்க மாட்டாங்க காரி மூஞ்சில் தான் துப்புவாங்க இந்த கவலை உங்களுக்கு எதுக்கு பணம் கேட்க போகிறது நான் எனக்காக அவங்க கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க இதில் நீங்களும் அவங்களும் நேரடியாக சம்மந்தப்பட போகிறதில்ல அதனால் நீங்கள் நிம்மதியாக போயிட்டு வாங்க சரி வர டா ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணும் இல்லடா வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துருவோம்னு ஒரு பயம் வந்துருச்சு டேய் என்னடா சொல்ற பவானி இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்கிறனால என்னால மீனா கூட சந்தோஷமா வாழ முடியல என் வீட்டில் இருக்கவங்க கூட என்னால ஒட்டி வாழ முடியல என்னால் அவங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேச முடியல ஆனா இதுக்காக எல்லாம் அவங்க என்ன ஒதுக்கிறல அவங்க எல்லாருமே என் கூட நல்லா தான் இருக்காங்க என்னோட மன சந்தோஷத்துக்காக மீனாவை வீட்டு விட்டு வெளியே அமிச்சேன் கடன் அடைக்கிறேன்னு சொல்லி வீட்டில் இருக்க ஒட்டு மொத்த நகையும் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன் போலீஸ் மறுபடியும் நகையை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கிற நம்பிக்கையும் எனக்கு போயிடுச்சுடா ஏன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது இப்படியே போச்சுன்னா என் வீட்டை மட்டும் இல்லைடா என் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் இழந்துருவோன்ற பயம் வந்துருச்சு
நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்கடா, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கடா. நான் கஷ்டப்பட்டு எப்படியோ சம்பாரிச்சேன்னு வச்சுக்கோ, என் அப்பா அம்மா நான் வசதியை வாழ வைக்க முடியும்னா கூட பசியெல்லாம் வாழ வைக்க முடியும்ல. என்ன நடந்துச்சுன்னு எதுக்காக இப்படி ஃபீல் பண்ற? எதுக்குமா என்னத்தடா இழக்கணும்? என்னால் எங்கள் அப்பா அம்மாவை இழக்க முடியாது, என்னால் எங்களோட கடையை இழக்க போகிறோம், இப்போ இருக்கிற வீடியோ இழந்துருமோன்னு பயம் வந்துருச்சுடா. அது நடக்கக்கூடாது. நீ சரவணா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம் இல்லை, நாங்கள் இருக்கும்போது கடை கையை விட்டு போகிறதுக்கு விட்டுருமா? நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன என்னடா? ஆ ஆமாடா, நீ நீ எதுவும் கவலைப்படாதடா. ஏதோ நான் மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஆறுதல் ஒரு வார்த்தை சொல்லி என்னை எவ்வளவோ என்கரேஜ் பண்ணுறீங்க. எனக்கு உங்கள் ரெண்டு பேத்துக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்பில் தேங்க்ஸ் கிடையாது, இருந்தாலும் தேங்க்ஸ். டே என்னடா பேசுகிற, நாங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு இந்த உதவி கூட பண்ணனா எப்படி? இந்த பார் சரவணா, நீ வேலைக்கு போகிறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன்ல, அது நடக்காது. கடையை எப்படி காப்பாற்றணுங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பேசாமல் நிம்மதியாரு. என்ன நாங்கள் கிளம்புறோம். இந்த பிரச்சனை எப்படி தான் தீரப்போதுன்னு தெரியலையே. இனிமேலாவது என் குடும்பம் என்னால் கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும். டேய் என்னடா சரவணி, பேச பேச கேட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு பேசாம அமைதியா வர, வேற என்னடா பண்ண சொல்ற? டேய் சரவணன் அவன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லைடா. பாவண்டா, அவன் நகையை திருப்பி கொடுத்துடலாம்டா. என்னது நகையை திருப்பி கொடுக்கறதா? ஏண்டா இதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுச்சோ? இந்த பார், அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்ததுன்னா இப்போவே உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிக்கிறேன். என்னடா இப்படி சொல்கிற? வேற எப்படி சொல்ல சொல்கிற? நாம் அடுத்தவன் மேலே பாவம் பரிதாபம் பார்த்தோன்னு வை, அப்புறம் நம்ம நிலைமையை பார்த்து நாலு பேர் பரிதாபப்படுற மாதிரி ஆயிரும். ஸோ ஏன் ரூட்டுக்கு நீ வர்ற மாதிரி இருந்தால் வா, இல்லை உன் ரூட்டை பார்த்து நீ போயிட்டே இரு. இல்லைடா, போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நகையை நாமளே கொடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பையாக காப்பாற்றிக்கலாம்ல. டே போலீஸால் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிற? சித்தப்பா மூலமாக எந்த பிரச்சனையும் வராமல் போலீஸ் எல்லாம் அமுக்கி வச்சாச்சு, அதனால் பயமே இல்லை. இல்லை சரவணன் பேசுனதை பார்த்து உடனே மனசு கேட்கல, அதனால தான். டேய் ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினச்சிட்டோன்னா மனசாட்சியை கழித்து வீசிடணும், அதுக்கு நீ தயாராக இருக்கணும். இனிமே இந்த மாதிரி புலம்புறதை விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி சரவணன் கேட்டானே என்ன சொல்றது? ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், சரியா? இட்ஸ் ஓகே, வா. எங்கடா இன்னும் உங்கள் மாமாவை காணோம்? ஒருவேளை வர்ற நேரத்தில் உங்கள் மாமாவுக்கு வேற ஏதாவது வேலை வந்திருக்குமா? அதுமா மாமா வந்துட்டுருக்காரு. வாண்ணே வாங்க மாமா, உனக்காக தானே காத்துட்ருக்கோம். அப்படியா அம்மா? தங்கச்சி நான் எப்போ வந்துட்டேன். அட என்னடா தங்கச்சியும் தங்கச்சி மோனையும் காணாமன்னு பக்கத்தில் கடைக்கு போயிட்டு அங்கிருந்து உனக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமேனு நினச்சேன். கரெக்டா நீயே வந்துட்ட. அது ஒண்ணும் இல்லைன்ன, அவரை அனுப்புறதுக்கும் உன் மருமாவனை அனுப்பிட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்ன, நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காதுன்ன. கஷ்டமா இருக்குன்ன, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த கோகுல் பயலால தானே இப்படி ஆச்சு, அவன் பேசுனதுனால தானே இப்படி பிச்சைக்கார கணக்கா வீட்டுக்கு பின்னாடி வந்து நிக்க வேண்டியதா போச்சு. என்ன பண்றது, இது நான் வரக்கூடாத இடம்தா, ஆனா சூழ்நிலை வர வச்சிருச்சு. மனுஷனுக்கு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சூழ்நிலை மாறும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனதனமா வாழ முடியும். போலீஸ் செக்யூரிட்டியோட கவர்மெண்ட் கொடுத்த ஏசி கார்லயும் பங்களாவிலையும் ராஜபோகமா வாழ்ந்தவங்க அவங்களோட முகத்திர கிழிஞ்சதுக்கு அப்புறம்
திகார் ஜெயிலுக்கு போய் விட்டத்தை வெறிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது இல்லையா? திகார் ஜெயிலுக்கு இந்த பின்புறம் எவ்வளவு பரவாயில்ல, கவலைப்படாத. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கோகுல் தான் மாமா. வர கோவத்துக்கு அவன் அப்படியே. வேண்டாமா, மாப்பிளை பத்தி எதுவும் தப்பா பேசாத. மாப்பிளை எது சொன்னாலும் இந்த மாமனாருக்கு அது வேதவாக்கு. மாப்பிளைய தப்பு சொன்னா அது இந்த மாமனாருக்கு பொறுக்காது. தப்பு சொல்லாத. அண்ணே அதை விடுண்ணே. இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்ல போறோம். முதல்ல அதை கேளு. கூச்சப்படாம தயக்கப்படாம டக்குன்னு சொல்லுமா. காது குளிர கேட்டுக்கிறேன். தீபாவோட அப்பா சாமி மேல போய் விசாரிச்சுட்டு வந்ததுல, இவளுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடந்தது உண்மைதானே நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னு. நம்பித்தானே ஆகணும். குள்ள நரி போட்ட திட்டம் என்னைக்கு சோட போயிருக்கு சொல்லு. அப்பா அதை நம்பிட்டாரு. தவிர அதை பத்தி தீவிரமா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் சரவண மாமா கிட்ட போய் பேசுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு நாம தீவிரமா யோசிச்சாகணும் மாமா. இதுக்கப்புறம் அந்த தருத்திரம் தீவிரமா விசாரிச்சு என்னத்தை கண்டுபிடிக்க போகுது, எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லம்மா, இப்ப அந்த வீட்டு சூழ்நிலை உனக்கு தான் சாதகமா இருக்கு, கவலைப்படாத. எப்படி மாமா சொல்றீங்க? மீனா அந்த வீட்டையும் சரவணையும் வெறுத்து ஒதுக்கிட்டு கோயில போய் சேலக்காரியோட தங்கியிருக்கா. ஆள் மாத்தி ஆள் போய் கூப்பிட்டா திரும்பி வரவே முடியாதுன்னு சொல்லிட்டா. அருமையான விஷயமா இருக்குன்னு. ஆமாமா, இந்த சூழ்நிலையில நீ சரவண வீட்டுக்கு போய் தாலிய காமிச்சு உன் டிராமாவை அரங்கேற்றம் பண்ணனா வாரே வான்னு சொல்லி சரவண அப்படியே உன் அள்ளி அணைச்சுக்குவான். மாமா அப்ப நாளைக்கு நான் போட்டா? எதுக்கு அவசரப்படுற? கல்யாணம் நடந்தது உண்மை தெரிஞ்சா உன் அண்ணனே உன்னை கூட்டிட்டு போய் சரவணம் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அதுக்கேத்த மாதிரி இப்ப அதை நம்பவும் ஆரம்பிச்சிட்டான். அதனால கொஞ்ச நாள் பொறுத்துக்க, உங்க அப்பனே உன்னை கூட்டிட்டு போவான். அப்படி கூட்டிட்டு போலன்னா அதுக்கப்புறம் நீ எப்போ, நீ எப்ப போகணுங்கிறத நான் சொல்றேன். இனி சரவண உனக்கு தான், அதுல வேற எந்த கருத்துக்கும் இடமே கிடையாதுமா. கடவுளே, எனக்கு அது மட்டும் நடந்துட்ட போதுன்னு, எனக்கு வேற எதுவுமே வேண்டாண்ண. என் பொண்ண கரையேத்தி விட்ட கையோட நான் காசி ராமேஸ்வரன் சேத்ராடனம் போய் மிச்சம் இருக்க காலத்துக்கு புண்ணியத்தை தேடிக்குவேன். என்ன தங்கச்சிமா, பொசுக்குன்னு அண்ணன் தலையில கள்ள தூக்கி போடுற? ஏன்ன, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? தீபம் மட்டும் கரையேறினா போதுமா? என் மக முத்துமொழி உன் வீட்டுக்கு வாக்கப்பட வேணாமா? அத பத்தி யோசிக்காம சேஷாத்திரம் போற அப்படி இப்படின்னு சொல்ற, அது எப்படி நான் மறுப்பேன்? தீபா சரவணனுக்கு வாழ்க்கப்படுற அதே முகூர்த்தத்துல உன் பொண்ணு முத்துமொழி கழுத்துல என் பையன் தாலி கட்டுறது உறுதி. மாலையும் கழுத்துமா அவங்க ரெண்டு பேரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் கடமையை முடிச்ச திருப்தியோட வீட்டை விட்டு கிளம்புவேன். அப்ப சரி, அதுக்கப்புறம் பேஷா கிளம்பு. யாரு உன்னை என்ன சொல்ல போறா? அம்மா நான் கேட்ட மேட்ட கொண்டு வந்திருக்கியம்மா. அண்ணே நீ வாய் விட்டு கேட்டதை என்னைக்கு என்ன நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த அண்ணே 2000 ரூபாய் வச்சுக்கோ. வர்றம்மா, தீபா உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும். அப்ப நான் வரட்டுமா? வாண்ணே. சரி மாமா. வா போலாம். இந்த அழகேச பையன் அதிர்ஷ்டக்கார சங்க தலைவனா இருப்பானோ? பரவாயில்ல, அவனுக்காக கேட்டப்போனோ 5-10 கூட குறையாம அப்படியே முழுசா கைக்கு வந்து கிடைச்சிருக்கு. டேய் அழகேசா, வாழுடா, நல்லா வாழு. எல்லாம் ஒரு நேரம் தான். என்னப்பா, நெத்தியில விபூதியும் குங்குமம் அமக்களமா இருக்கு, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமாப்பா, இந்தாங்க பிரசாதம் எடுத்துங்க. மேனகா கொடுப்பா. மேனகா நீ எடுத்துக்கம்மா. ஏன்பா, கோயிலுக்கு போயிட்டு வர நல்ல விஷயம்தான், ஆனா ஒரு புள்ளதாச்சு பொண்ணு வீட்டில் இருக்காளா, அவளை கூட்டிட்டு போக வேண்டியது தானே? தனியா போயிட்டு வர? இல்லப்பா, ஆபீஸ் போயிட்டு வரும்போது மீனா ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு மீனாவை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரேன். ஓ, கொடு, அவளுக்கு கொடு. எடுத்துக்குமா. அண்ணா அன்னைக்கு நீயே போய் வச்சு விடு போனா. அண்ணா அக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. நிஜமா அவ சொல்ற? அவ அப்படியோ அதெல்லாம் குறைஞ்சிருக்கா? வீட்டுக்கு வர்றத பத்தி ஏதாவது சொன்னாளா? வீட்டுக்கு வான்னு கெஞ்சி கூப்பிட்டேன். இல்லண்ணா, இந்த கோயில் சன்னதியில தங்கி இருக்கிறதுனால இந்த இடத்துல பரவி இருக்கிற அமைதி எனக்குள்ளேயும் பரவி இருக்குன்னு சொல்லிட்டா.
மனசு இப்ப சாந்தமா இருக்குன்னு சொல்றா. நீங்க சொல்றதை கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த மன நிம்மதி அவ மனசுல இருக்கிற குழப்பத்தை எல்லாம் நீக்கிடும். சீக்கிரமா அவளவே அந்த வீட்டுக்கு போயிடுவா பாருங்களேன். நீ அப்படி நினைக்கிற ஆனா அவன் வேற மாதிரி சொல்றால அதான் பெரிய கவலையா இருக்கு. ஏன் அக்கா என்ன சொல்றா? என்ன புருஷ வீட்டுக்கு திரும்பி போன்னு சொல்லிடாத. அங்க போனா போன மறுநிமிஷமே இப்ப இருக்கிற மன நிம்மதி சுத்தமா என்னை விட்டு போயிடும். நான் பைத்தியக்காரி ஆயிடுவேன்னு சொல்ற. சரி விடுப்பா, கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்ப்போம். அவ பக்கத்திலே இருக்கிற தெய்வம் அவ மனசை மாத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்காதா என்ன? நானும் சாமி கிட்ட அதான்ப்பா வீட்டுட்டு வந்திருக்கிறேன். மா கௌரி களைச்சு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காக் போட்டு கொடுமா. சரி மாமா. மேனகா அப்பா, நீ போய் மீனாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு வரியா? சரிப்பா. பக்கத்தில் ராமகிருஷ்ண ஜோசியர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் மீனாவோட ஜாதகத்தை காமிச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. அம்மா வந்தா சொல்லிடு. சரிப்பா. இந்தாங்கப்பா. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழம் சாப்பிட ஜீரணமாகும் தெரியுமா உனக்கு? என்னங்க? என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? நீ என்ன தப்பு பண்ணேன்னு மன்னிக்க சொல்ற? மனசறிஞ்சு பண்ணாதான் தப்பா என்ன? அறியாம தெரியாம பண்ணாலும் அதுக்கு பேரும் தப்புதான். உண்மை என்னன்னு தெரியாம குத்தம் பண்ணாத உங்க மனசை குத்தம் பண்ணதா சொல்லி காயப்படுத்தினா அதுக்கு பேரும் தப்புதான். அப்படி ஒரு தப்ப நான் பண்ணிட்டேன். என்னது? இல்ல, நீங்க வீட்ல யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேசாம உம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு நான் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டேன்ல, அது தப்புதானே? ஓ, அத சொல்றியா? நான் அத அப்பவே மறந்துட்டேன். அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற? என்னால ஃபீல் பண்ணாம இருக்க முடியல. மீனா வீட்டை விட்டு போய் கோயில் இருக்கிறத நினைச்சு நீங்க மனசு ஒடிஞ்சு போயிருக்கிறப்ப நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, விடு கௌரி. கண்டிப்பா நீ என்ன கேவலப்படுத்தினதா நான் நினைக்கவே இல்லை. என்ன, நீ என் மேல அன்பும் அக்கறையும் அளவுக்கு மீறி வச்சிருக்கிறதுனாலதான் என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்ட. சிம்பிளா சொல்ல போனோம்னா என் மேல உனக்கு பொசசிவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது என்னமோ நிஜம்தாங்க. ஆனா எனக்கு உங்க மேல இருக்கிற பொசிசிவ்னஸ் விட உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசம் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது இந்த மரமண்டைக்கு தெரியாம போயிடுச்சேன்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப அவமானமா இருக்கு. ஏங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பதான் என் மனசு ஆறும். அதான் பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டேன்ல, அது அப்பவே முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஏன் மன்னிப்பு கேக்குற? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, இப்போ என் மனசுல இருக்கிற ஒரு கேள்வி நான் கேக்கட்டுமா? தாராளமா கேளு. இப்போ மீனா இந்த மாதிரி கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப நாம ஒரு குழந்தை பெத்துக்கிறது அவசியமா தானே இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு? ஆமா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப குழந்தை பெத்துக்கிறது அவசியம் இல்லைன்னு தோணுது. ஆனா என் வயித்துல கரு நல்லா வளர்ந்துட்டதா டாக்டர் சொல்றாங்களே, இப்போ நாமளா நினைச்சா கூட அபார்ஷன் பண்ண முடியாது. இத பாரு, அபார்ஷன்ங்கற வார்த்தை இனிமே பேசாத. நான் உனக்கு அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. மீனா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கற கவலைதான் இப்ப நம்ம குழந்தை வேணுமான்னு யோசிக்க வச்சது. அதுக்காக இன்னொரு தடவை உனக்கு அபார்ஷன் பண்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. தயவு செய்து நீ அப்படி நினைக்காத. விதி விட்ட வழின்னு நடக்கிறது நடக்கட்டும். அண்ணா,
ஒரு விஷயம் மட்டும் நான் இப்பவே முடிவு பண்ணிட்டேங்க. என்னது? நமக்கு பிறக்க போறது பொன் குழந்தையா இருந்தா அதுக்கு மீனான் பேர் வைக்கணுங்க. உங்க தங்கச்சி அந்த குழந்தைய எடுத்து மீனா குட்டின்னு கொஞ்சிறப்ப மீனாவுக்கு தானா ஒரு சந்தோஷம் வரும்ல. அவ முகத்துல அப்போது சந்தோஷத்தை பார்க்க மாட்டோமான எனக்கு ஆசையா இருக்குங்க. கௌரி என்னங்க ஆனந்த கண்ணீரா? ஆமா கௌரி கௌரி. வசுந்தரா டெட் பாடியை கண்டுபிடிக்க நீ ரெண்டு நாள் டைம் கேட்ட. இப்போ மூணு நாள் முடிஞ்சு நாலு நாளும் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு துப்பும் கிடைக்கலன்ற உனக்கு வெக்கமா இல்ல? சார், ஒரு பெரிய போலீஸ் டீமையே வச்சுக்கிட்டு டே அண்ட் நைட்டா சம்பவம் நடந்த இடத்தையும் சுத்தி இருக்கிற இடத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தேன் சார். சின்ன துப்பு கூட கிடைக்கல சார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு சவாலை நான் சந்திச்சதே இல்லை சார். ஆனா இன்னைக்கோ நாளைக்கோ ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கும் நம்புறேன் சார். போதும் போதும், நீ விசாரிச்சதெல்லாம் போதும். நீ எங்க விசாரிச்சாலும் யார விசாரிச்சாலும் ஒரு துப்பும் கிடைக்க போறது இல்ல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? காரணம் உனக்கே தெரியும். சத்தியமா தெரியாது சார். நீ நடத்தின அந்த என்கவுண்டர் திட்டமிட்ட டிராமான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுதான் காரணம். நிச்சயமா அது டிராமா கிடையாது சார். என் கடமையதான் நான் செஞ்சேன். இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அது ஆதாரத்தோட நிரூபிப்பேன் சார். நீ இப்ப டியூட்டிலே இல்லையே, இருந்தா தானே உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்க முடியும். என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல சார். வெளியே போய் நில்லு, உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வரும், அப்ப உனக்கு தெளிவா புரியும். சார் ப்ளீஸ் சார், இன்னும் ரெண்டே ரெண்டு. ஷட் அப் யூ மை கோமன். ஹலோ இன்ஸ்பெக்டர் கீதா, உள்ள வர சொல்லுங்க. சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சி பிரமுகரோட கொலை வழக்குன்றதுனால எனக்கு பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அதனால எவ்வளவு சீக்கிரம் வசுந்தராவை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். நீ புத்திசாலி போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிறதையும் தாண்டி வசுந்தராவோட வெல்விசருங்கிறதுனால நீ டெடிகேட்டடா இருந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு நான் நம்புறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். இல்லங்கய்யா, சத்தியமா சுட்டேன். அவ சுட்ட உடனே சாகணுங்கிறதுக்காகத்தான் செஸ்ட்ல சுட்டேன். அவளை சுட்ட உடனே ரத்தம் குபு குபுன்னு வெளியில கொட்டினத நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அவ அப்படியே மயங்கி கீழே சாஞ்சிட்டா. அவ செத்ததை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு போனே பண்ண. சரியா? அப்படின்னா அந்த பொணம் எங்கே போயிருக்கோம்? நீ சுட்டிருக்க மாட்டாயா? சும்மா கையிலேயே காலிலேயே சுட்டிருப்ப. அவ உடனே உன் கையில இருந்த துப்பாக்கியை பிடிக்கி வீசி எரிஞ்சிட்டு ஓடிருப்பா. அவ ஓடி போயிட்டாளுங்கிற பயத்துல பதட்டத்துல அவ செத்து போயிட்டாலும் என்கிட்ட போய் சொல்றடி. ஐயா, உங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? தயவு செஞ்சு என்ன நம்புங்க. போதுங்கய்யா, அவசியம் இருக்கிறதுனாலதான் நீ அப்படி சொல்லியிருக்க. இல்லைனா அவ செத்துட்டா அப்படின்னு என்கிட்ட எதுக்காக போய் சொல்லணும்? பணத்துக்காக. அதாவது வசுந்தரா செத்துட்டா நீங்க தர்றதா சொன்ன அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு நீ பணத்தையே குறியா வச்சு பேசுனா பாரு, அதை தப்புன்னு சொல்றியா? ஆமாப்பா, எம்எல்ஏ சந்தோஷத்துல 10 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே யார் கையில கொடுத்தனுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்திருப்பேன். வசுந்தரா சாகலன்ற விஷயம் தெரியறதுக்குள்ள 10 லட்சம் ரூபாய் கரெக்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சிருப்பேன். அதானே? இதை பாரு, நான் பெரிய பெரிய அறிவாளியெல்லாம் அடிமுட்டாளாக்குனவன். நீ என்ன முட்டாளாக்கணும்னு நினைச்சா பாரு, அதுதான் இதுல பெரிய விஷயம். ஐயா, நான் பணத்துக்காக போய் சொல்லணும்னு நினைச்சிருந்தா உங்கள்ட்ட மட்டும்தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி போய் சொல்லியிருந்தா என் வேலை போயிடுன்னு எனக்கு நல்லா தெரியும்யா. அது உண்மைங்கிறதுனால தான் பணம் காணாமல் போயிடுச்சுன்னு கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொன்னேன். அதனால என் வேலை போனால் கூட எப்படியாவது பணத்தை தேடி கண்டுபிடிச்சி என் வேலையை மீட்டுக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. கமிஷனர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாருங்கய்யா. அது மட்டும் இல்லை, பணத்தை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பை கீதாட்ட ஒப்படைச்சிட்டாரு. கீதா கிட்டியா? ஆமாய்யா. அவன் வசுந்தராவோட ஃப்ரெண்டியா? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
அந்த கீதா அந்த பணத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம கண்டுபிடிச்சாகணும். கருமண்டா, உன்னை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சாம் பாரு. என்ன சொல்லணும்? இப்ப புலிவாடு பிடிச்ச கதையாகி போச்சு. அந்த கீதா வசந்தராவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் அவளை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளி பணமாக்கணும். இல்லைன்னா இங்க டப்பா டான்ஸ் ஆடி போயிடும். அத்தனை பேரும் உள்ள போக வேண்டியிருக்கும். அதை நினைச்சா கவலையாதான் இருக்கு. இனி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. அந்த கீதா கையில பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம தேடி கண்டுபிடிச்சாங்க. நீ ஆணியவே புடுங்க வேணாம். போ ஐயா. யோ போன்றாங்கல்ல. நமக்குன்னு வந்து சேர்றாங்க பாரு. கண்டுபிடிக்கலாம் எப்படி? நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம்? என்னமோ உன் நகையை திருடிட்டு போனவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க போய் அவங்கிட்ட நகையை மீட்டு கொடுக்காத மாதிரி பேசுற? இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப சுறுசுறுப்பான ஆபீசர்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் சொன்னேன். விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். வழக்கமா அந்த ஏரியாவில பிக் பாக்கெட்டு வடிப்பறி கொள்ளை சங்கிலி அறுத்துக்கிட்டு போறவன்னு எவனும் உங்ககிட்ட கைவரிசை காட்டல. நான் நல்லா விசாரிச்சிட்டேன். எவனோ புதுசா திருட வந்தவங்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட சார். அப்போ என்னங்க கிடைக்காதா?